வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பித கணிதம். கணிதம் கற்போம் இனிமையாக எளிமையாக. இன்னைக்கு நாம முக்கோணம் வரைதல், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். 10th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸசைஸ் 4.2ல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வருது. இதுல மூணு டைப் இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் டைப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அடிப்பக்கம் உச்சி கோணம், அடிப்பக்கத்திற்கு வரையப்படும் நடுக்கோடு, த பேஸ், வெர்டிகல் ஆங்கிள் அண்ட் மீடியன் ஆன் த பேஸ், இது மூணும் கொடுத்தா எப்படி நம்ம ஒரு முக்கோணம் வரைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பயிற்சி 4.2ல் 13வது கணக்கு. QR இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், கோணம் P ஈக்குவல் டு 40 டிகிரி. Pயிலிருந்து QRக்கு வரையப்படும் நடுக்கோட்டின் நீளம் PG 4.4 சென்டிமீட்டர் எனில் ஒரு முக்கோணம் PQR வரைக. மேலும் குத்துக்கோட்டின் நீளத்தை காண்க. இதுதான் கேள்வி. நம்ம ஒரு உதவி படம் வரைஞ்சிட்டோம். PQR ஃபர்ஸ்ட் QR பேஸ் லைன் வரைகிறோம், 5 சென்டிமீட்டர். கோணம் P ஈக்குவல் டு 40 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம Qலேருந்து அடிப்பக்கத்தில், QRக்கு அடிப்பக்கத்தில் 40 டிகிரி வரைகிற மாதிரி ஒரு கோணம் வரைய போகிறோம். இது ஏன் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த புள்ளியை இணைச்சிக்கிறோம். இப்போ இதுக்கு 90 டிகிரி வர மாதிரி குத்துக்கோடு வரைகிறோம். QDக்கு குத்துக்கோடு வரைகிறோம். அதுக்கப்புறம் QRக்கு மைய குத்துக்கோடு வரைகிறோம். எப்படி வரையணும்னா, மோர் தென் ஹாஃப் டிஸ்டன்ஸ் எடுத்து பாதி அளவுக்கு மேலே அளவு எடுத்து கியூவை மையமாக வைத்து QRக்கு மேலே ஒரு வில், கீழே ஒரு வில். அதே மாதிரி ஆரை மையமாக வைத்து QRக்கு மேலே ஒரு வில், கீழே ஒரு வில். இப்போ இந்த ரெண்டு வில்லும் சந்திக்கிற புள்ளிகளை இணைக்கும் போது நமக்கு மைய குத்துக்கோடு கிடைக்கும். மைய குத்துக்கோடுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த QRங்கிற லைனை எக்ஸாக்டாக பாதியாக பிரிக்கிற கோடு, பர்பெண்டிகுலர் பைசெக்டர். இப்போ நம்ம முதல்ல வரைஞ்ச குத்துக்கோடும் இந்த இப்போ வரைஞ்ச மைய குத்துக்கோடும் சந்திக்கிற புள்ளியை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த புள்ளியிலிருந்து கியூக்கு, ஓ கியூவை ஆரமாக வைத்து ஓவை மையமாக வைத்து ஒரு வட்டம் வரைகிறோம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மைய குத்துக்கோடும் குத்துக்கோடும் சந்திக்கிற புள்ளியை ஓன்னு குறிச்சிட்டு ஓவை மையமாக வைத்து ஓ கியூவை ஆரமாக வைத்து ஒரு வந்து அந்த 40 டிகிரி ஏன் கீழே குறித்தோம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மாற்று வட்ட துண்டு தேற்றம் நீங்க படிச்சிருப்பீங்கிறது நான் கியூடிங்கிறது தொடுகோடு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த கோணம் அளவானது மாற்று வட்ட துண்டுகளில் அமையும் கோணத்துக்கு சமம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அதே கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இப்போ இங்கேயும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இப்போ நம்ம இந்த கியூஆர்னுடைய மைய புள்ளி இருக்கு இல்லையா, அந்த மைய புள்ளியிலிருந்து 4.4 சென்டிமீட்டர் அளவெடுத்து வட்டத்துக்கு மேலே படுற மாதிரி ஒரு வில் வரைகிறோம். அந்த வில்லும் அந்த வட்டமும் சந்திக்கிற புள்ளி தான் பி. இப்போ பி கியூவை இணைச்சிக்கிறோம், அடுத்து பி ஆரை இணைச்சிக்கிறோம். இப்போ நடுக்கோடு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு இந்த சம் முடிஞ்சிருச்சு. பிஐயும் ஜியையும் இணைச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த கணக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த கணக்கில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க, தட் இஸ் குத்துக்கோட்டினுடைய நீளம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பியிலிருந்து ஒரு குத்துக்கோடு வரையணும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கியூஆர் அப்படிங்கிற லைனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீட்டிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் செட் ஸ்கொயரை பயன்படுத்தி, இல்லை நீங்கள் வில் வெட்டி பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எப்படி வரைஞ்சிங்களோ அதே மாதிரி வில் வெட்டி கூட வரையலாம், மைய குத்துக்கோடு வரைஞ்ச மாதிரி. அப்படி இல்லைனா இந்த மாதிரி செட் ஸ்கொயரை பயன்படுத்தி நீங்கள் குத்துக்கோடு வரைஞ்சிக்கலாம். இந்த குத்துக்கோட்டினோட நீளம் மெஷர் பண்ணிக்கிறோம், 2.2 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள், நம்ம கியூலேருந்து ஒரு ஆங்கிள் வரைஞ்சோம் 40 டிகிரி, அதே ஆங்கிள் தான் பீலியும் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் மாற்று வட்ட துண்டு தேற்றத்துலேயும் நம்ம பார்த்தோம். அதனால தான் நம்ம முதல்ல பேஸ் ஆங்கிள், பேஸ் லைனில் கீழே வந்து நம்ம ஆங்கிள் எடுக்கிறோம். ஸோ இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த டைப்பில் எப்படி கணக்கு போடுறது அப்படிங்கிறத வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.